பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளை காய் மக்கள் எங்களுடைய செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி இந்த நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என கருமையாளர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம் சங்கீத புத்தகம் 91 சங்கீதம் 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நாம், என் ஆசை, என் வாஞ்சை, என் தேவை எல்லாமே இயேசுவே நீர்தானையா என்று பாடுகிறோம், ஆராதிக்கிறோம். நல்லதுதான். ஆனால் இன்றைக்கும் இப்படியாக ஆராதிக்கிற அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் ஓய்வு நாளில் கூட ஆராதனைக்கு வர முடியாமல் அன்றைக்கும் அலுவலக பணிகளில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக இந்த ஐடி கம்பெனிகளில் வேலை செய்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. எந்த நேரத்தில் வேலை இருக்கும், எந்த நேரத்தில் ஷிஃப்ட் இருக்கும் என்று கணிக்க முடியாமல் வேலைக்கும் அதனால் வரும் சம்பாத்தியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து கற்பனைகளை கூட கடைபிடிக்க முடியாமல் கற்பனையா காசா என்று திண்டாடுகிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் காசு ஜெயித்து கூட விடுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய வசனத்தின்படி உண்மையாக தேவராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பது மட்டுமல்லாமல் அவர்களது மனதின் வாஞ்சை அறிந்து அவரது நாமத்தை நம்பி அவர்கள் கேட்பதினாலே அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை அழித்து உன்னதமான அடைக்கலத்திலும் வைக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். இப்படியாக ஜெயித்த ஒரு அருமையான குடும்பத்தை, இந்த நாளில் அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு காரியத்தை சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அறிஞர்களே, மதுரை சேர்ந்த ஒரு மகள், பாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு மகள், எங்கள் சபையில் இருந்து பிற்பாடு இங்கிருந்து திருமணமாகி அவளுடைய சொந்த ஊருக்கு மதுரைக்கு போய் சேர்ந்தாள். அங்கே மதுரையிலிருந்து ஒரு அருமையான மகனை திருமணம் செய்து அவர்கள் குடும்பத்தை ஆரம்பித்தார்கள். ரெண்டு பேருமே ஐடி கம்பெனியை சேர்ந்தவர்கள், நல்ல சம்பாத்தியத்தில் இருந்தவர்கள். ஆனால் எப்போ பார் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது, அடுத்த ஒரு ப்ரமோஷன் வரும்பொழுது அவங்க ஞாயிற்றுக்கிழமையில் கூட சபைக்கு போக முடியாதபடி வேலை பழு காரியம் என்று இப்படியாக சில நேரங்களிலே சரியான ஜப வேலைகளிலே கூட போய் ஆராதனைகளை கலந்து கொள்ள முடியாதபடி சில போராட்டங்களிலே இந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அடிக்கடி இந்த வேலை மாற்றம் வேறு அவர்களுக்கு நடந்து கொண்டே இருந்தது. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மகளுடைய கணவர், அவர் வந்து அடிக்கடி சென்னைக்கு வர்றதும் அங்கே போகிறதும் இங்கே போகிறதுமா இருந்ததுனால சரியான சபை ஐக்கியம் இல்லாமல் சனி ஞாயிறு லீவ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. இதை குறித்து பிள்ளைகளை எனக்கு ஃபோன் பண்ணி, அங்கே இதுக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள், வேலையே போனாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகம் வந்து
ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும். இதுதான் எங்களுக்கு முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நாங்களும் அந்த பிள்ளைகளுமாய் சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய பரிவான கிருபையினாலே இன்னைக்கு நம்ம என்ன வாசித்தோம் பாருங்கள், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால். கர்த்தரும் கர்த்தருடைய காரியங்களிலும் நாம் வாஞ்சையாக இருக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாஞ்சை கர்த்தர் தான், கர்த்தருக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கும் பொழுது நம்முடைய மனதின் ஆழத்தை அறிந்த தேவன் நம்முடைய வாஞ்சைகளை அறிந்த நிச்சயமாய் காரியம் செய்வார் என்ற வார்த்தையின்படியாக ரெண்டு பேருக்கும் புதிய புதிய வேலைகள் கிடைக்கவும், அதே சமயத்தில் அவங்க கேட்டபடியே சனி ஞாயிறுகளை அவர்களுக்கு விடுமுறை கிடைக்கக்கூடிய நல்ல வேலைகளை தந்து, அது மட்டுமல்லாமல் எந்த விதத்திலும் அந்த ரெண்டு நாள் லீவ் வரதுனால சம்பள குறைவோ எதுவும் இல்லாதபடி அருமையாய் பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களிலே உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கிறவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறார். நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்பதை பார்க்கிறார். தாவீது சொல்லுகிறார் பாருங்க, என்ன சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறதினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. எனவே இதிலும் அசைவோ ஒரு சின்ன குறைவோ இல்லாதபடி அந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தினார். நாமும் கேட்கலாமே, பெற்றுக்கொள்ளலாமே, செவிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களத்தின் பரமத்தகப்பனே, இந்த கிருபையான விளக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கேட்ட இந்த கர்த்தாவே சாட்சியின்படி போராடி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்காக, கிறிஸ்தவ மக்களுக்காக இவருடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம் ஐயா. கர்த்ததாமே வேலையா, ஆண்டவரா, கட்டளையா, காசா என்ற கர்த்தாவே போராடி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்ததாமே நீர் அவருடைய வாஞ்சி அறிந்து விடுவித்து பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஓய்வு நாடிலே உம்மை சபைக்கு வந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் அவருடைய எந்த ஆசீர்வாதமும் குறைந்து போகாதபடி கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நன்மையானங்களை செய்து உடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். விக்ட்ரி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், விக்ட்ரி இன் த க்ளோரி ஆஃப் ஜீசஸ், விக்ட்ரி இன் த பவர் ஆஃப் ஜீசஸ், விக்ட்ரி இன் த பிளட் ஆஃப் ஜீசஸ், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக.